அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளில் இந்த இளங்காலை பொழுதில் அன்னை கன்னிமறியால் வழியாக நமக்கு இறைவன் கொடுக்கின்ற அற்புதமான செய்தி உம் சொற்படியே நிகழட்டும் இது அற்புதமான வார்த்தை ஆழமான விசுவாச வார்த்தை அவளைப் போன்று நாமும் உம் சொற்படியை நிகழட்டும் என்று சொல்லி பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையிலே வசந்தம் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவிதமான நலன்களும் இருக்கும் எப்பொழுது அவள் உம் சொற்படியை நிகழட்டும் என்று சொன்னாரோ அன்றே இறைவன் அவளை மேலாக உயர்த்தினார் அதே போன்று அன்னை மரியாலை போன்று நாமும் உயர்த்தப்பட வேண்டும் நாமும் உம் சொற்படியை நிகழட்டும் என்று ஆழமான விசுவாசத்தோடு அந்த வார்த்தைகளை சொல்லி நாம் வாழ வேண்டும் என்ற வரத்தை இந்த திருப்படிலே மன்றாடும் இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அறிவிப்புகள் பலவிதம் அது ஒவ்வொன்றும் ஒரு விதம் சில அறிவிப்புகள் ஆக்கப்பூர்வமானவை சில அறிவிப்புகள் அறிவுபூர்வமானவை சில அறிவிப்புகள் அதிர்ச்சி ஊட்டக்கூடியவை சில அறிவிப்புக்கள் அழிவு பாதை கேட்டுச் செல்பவை சில அறிவிப்புகள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவை நல்ல செய்தியாக இருந்தால் எல்லோரும் மகிழ்ச்சி அடைவோம் சில அறிவிப்புகள் அச்சத்தையும் கலக்கத்தையும் அதே சமயத்தில் என்ன நிகடுமோ என்ற இயக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அறிவிப்புகளும் இருக்கின்றன இப்படித்தான் ஒரு ஊரிலே மிகப்பெரிய திருவிழா நடந்து கொண்டிருந்தது அந்த திருவிழாவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருந்தார்கள் அப்படி கூட்டத்திலே அவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்த வேளையிலே திடீரென்று ஒரு ஒரு வாசனையை அவர்கள் நுகர்ந்தார்கள் அந்த வாசனை இதுவரை யாருமே அந்த அளவுக்கு நுகர்ந்ததில்லை அவ்வளவு அருமையாக ரம்மியமான வாசனை அது எங்கிருந்து வருகின்றது எப்படி வருகின்றது என்று எல்லோரும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாக இருந்தபொழுது விண்ணகத்திலிருந்து வானதூதர் ஒருவர் தோன்றினார் அவர் தோன்றி இப்படி ஒரு அறிவிப்பை செய்தார் இங்கே உள்ளவர்களில் இங்கே கூடியிருப்பவர்களில் உள்ளத்தில் உண்மையும் செய்கின்ற தொழிலே நேர்மையும் உள்ளவர்கள் இருந்தால் நான் வைத்திருக்கின்ற அந்த மலர் மாலையை அவர்களுக்கு அணிவிக்கின்றேன் தகுதி உள்ளவர்கள் முன்வரலாம் என்று அறிவிப்பு செய்தார் எல்லோருக்கும் ஆசைதான் எப்படியாவது அந்த மலர் மாலையை வாங்கிவிடலாம் என்று ஆனால் அவர் குறித்த அந்த தகுதியை பார்த்து பலரும் ஒதுங்கி கொண்டார்கள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்களையொழிய யாரும் வாங்க முன்வருவதாக தெரியவில்லை கடைசியாக ஒருவர் மட்டும் முன்வந்தார் தன்னுடைய தகுதியை மெய்ப்பித்து எப்படியாவது அந்த மலர் வாங்கிவிட வேண்டும் என்று முன்வந்தார் அவருக்கு அந்த மலர் மாலையை அந்த வானதூதர் அறிவித்தார் அணிவித்த ஒரு சில நிமிடங்களிலேயே அவரிடமிருந்து துர்நாற்றம் வீச ஆரம்பித்தது அந்த மலர் மாலையிலிருந்து இதுவரை நறுமணம் வீசிக்கொண்டிருந்த மலர் துர்நாற்றம் வீச ஆரம்பித்தது ஆகவே கூட்டம் சிதறி ஓடியது இப்படிப்பட்ட துர்நாற்றத்தை அவர்கள் இதுவரை வாழ்க்கையில் அனுபவித்ததே இல்லை ஆகவே எல்லோரும் சிதறி ஓட ஆரம்பித்தார்கள் அவரும் பார்த்தார் தன்னுடைய ஏழாமை உணர்ந்தார் ஆகவே தன் கழுத்தில் இருந்த மலர்மாலையை தூக்கி வீசியிருந்தார் அந்த வீசியிருந்த இருந்த மலர்மாலையானது அங்கே அமைதியாக இ நடந்து கொண்டிருந்த எதையுமே பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய வேடை உண்டு தான் உண்டு என்று மண்பாடங்கள் விற்பனை செய்து கொண்டிருந்த ஒரு பெண்மணியினுடைய கழுத்தில் அந்த மலர்மலையானது விழு விழுந்தது விழுந்தவுடனேயே அந்த மலர்மாலை மீண்டும் நறுமண வீச ஆரம்பி நறுமணம் வீசியவுடன் அதை நுகர்ந்த மக்கள் எல்லோரும் அவர் பக்கம் திரும்பினார்கள் அவர்கள் திரும்பிய பொழுது அங்கே மிகப்பெரிய ஆரவாரம் இருந்தது அப்பொழுது அந்த வானதூர் அங்கே இருந்த வானதர் சொன்னார் இவர்தான் உள்ளத்தில் தூய்மையும் வியாபாரத்தில் நேர்மையும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவள் என்று அவளை பற்றி சான்று பகிர்ந்தார் அந்த மலர் மாலை இன்னும் அழகாக அவருடைய இருந் அவளிடம் இருந்தது அந்த மலர் மாலையானது இறுதியிலே மணி மாலையாக மாறிவிட்டது எல்லோரும் போற்றக்கூடிய அளவுக்கு அவளுடைய வாழ்க்கையானது உயர்வு பெற்றது என்று அந்த நிகழ்வு கூறுகின்றது அன்புக்குரியவருடைய அறிவிப்புக்கள் பலவிதம் என்று சொன்னேன் இன்றைய நற்செய்தியிலும் ஒரு அறிவிப்பு வருகின்றது அந்த அறிவிப்பு யாருக்கு கிடைத்தது என்றால் அன்னை கன்னி மரியாளுக்கு அறிவிப்பு அவள் வாழ்ந்த ஊரைப் பற்றி சொல்ல வேண்டுமென்றால் யோபான் எழுதிய நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறிலே இப்படி வாசிக்கின்றோம் நாசரேத்தூரிலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று அப்படிப்பட்ட ஊர் நாசரேத்தூர் அதே போன்று மத்திய எழுதிய நற்செய்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே பிற இனத்தார் வாழும் கடிலேயாவே என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அது பிற இனத்தார் வாழ்கின்ற பகுதியாகவும் சித்தரிக்கப்படுகின்றது அதே போன்று யோவான் எழுதிய நற்செய்தி ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டிலும் இப்படி வாசிக்கின்றோம் கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் ஒருபோதும் தோன்றார் என்ற நம்பிக்கையும் எல்லோருக்கு இருந்தது ஆம் அன்பு இப்படிப்பட்ட சிற்றூரில் வாழ்ந்தவர்தான் அன்னை கண்ணிமறியார் யாருமே அறியப்படாத ஊரிலிருந்து வந்தவர்தான் அன்னை கண்ணிமறியால் கடவுளால் அனுப்பப்பட்ட வானதூதர் கபரியேல் ஒரு அறிவிப்பு கொடுக்கின்றார் இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் என்று ஒரு அறிவிப்பு கொடுக்கின்றார் இந்த அறிவிப்பு அவளுக்கு கலக்கத்தை உண்டு பண்ணியது அச்சத்தை உண்டு பண்ணியது காரணம் என்னவென்றால் அவள் மன ஒப்பந்தம் மட்டுமே செய்யப்பட்டவள் யோசேப்புடன் மன ஒப்பந்தம் என்று நற்செய்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது மன ஒப்பந்தமானவள் எப்படி கருவுரை இயலும் கருவுற்ற செய்தி யாருக்கும் தெரிந்தால் அங்கே என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியும் காரணம் என்னவென்றால் இணைச்சட்ட நூல் தெளிவாக சொல்லுகின்றது மன ஒப்பந்தமானவள் கணவனை அறியாதவள் கருவுற்றார் என்றால் அவள் கல்லாலிருந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது சட்டத்திலே எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி கல்யாணத்திற்கு முன்னால் திருமணத்திற்கு முன்னால் ஒருவர் கருத்தாங்கி இருப்பார் என்றால் அவளை பற்றி அவதூறு செய்திகளும் அவள எல்லோரும் ஏடன பேச்சுக்களும் கிடைப்பது என்பது நாம் நாம் நம் நாம் அறிந்த உண்மை அந்த வகையிலே அன்னை கன்னிமரியாளுடைய கலக்கம் ஒரு நியாயமான கலக்கமாக இருக்கின்றது ஆனால் இதற்காக வந்த வானதூதர் அவளுக்கு ஒரு ஆறுதலான செய்தியை சொல்லுகின்றார் ஒரு அடையாளத்தையும் அவருக்கு கொடுக்கின்றார் என்ன அடையாளம் என்றால் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை கடவுள் நினைத்தால் எதையும் செய்யலாம் செய்ய முடியாது எதுவுமே இல்லை என்று சொல்லலாம் காரணம் என்னவென்றால் கடவுள் யார் மீது கருணை பார்வை கொண்டிருக்கின்றாரோ அவர்களுக்கு எதை வேண்டுமானாலும் கடவுளால் செய்ய முடியும் என்பது நாம் விவடித்திலே பல்வேறு இடங்களிலே நாம் வாசிக்கின்றோம் ஆகவே ஒரு அடையாளத்தை அந்த வானதுதர் முன்வைக்கின்றார் கருவுரை இயலாதவர் அதுவும் முதிர்ந்த வயதான எலிசபெத்தம்மாலை பற்றி குறிப்பிடுகின்றார் கருவுரை இயலாது என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் என்று குறிப்பிடுகின்றார் அவள் தன்னுடைய கலக்கத்தை அங்கே அவள் போக்கிக் கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருந்தது அன்னை கன்னிமறியால் கலங்கிக் கொண்டிருந்தவர் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை கடவுளுடைய வல்லமையால் கடவுளுடைய அருளால் கடவுளுடைய ஆற்றலால் எதுவும் நடக்கும் என்பதை புரிய வைப்பதற்காக அந்த முதிர்ந்த வயதிலான மாலை ஒரு முன் உதாரணமாக காட்டுகின்றார் வானதுதர் அப்பொழுது மகிழ்ச்சியோடு அன்னை சொன்ன பதில் என்ன தெரியுமா இதோ நான் ஆண்டவருடைய அடிமை உம் சொற்படியை நிகழட்டும் என்று குறிப்பிடுகின்றார் அற்புதமான வார்த்தை அழகான வார்த்தை இதை போன்ற வார்த்தையை யாரால் சொல்ல முடியும் ஏனென்றால் எல்லா இழிவுகளும் ஏற்படும் என்று தெரிந்திருந்தோம் தன்னுடைய கணவர் தனக்கு மனமா மன ஒப்பந்தம் செய்யப்பட்டிருப்பவர் என்ன நினைப்பாரோ என்று என்பதைப் பற்றி கவரைப்படாமல் சட்டம் சொல்லியிருக்கின்றதை பற்றியும் கவரைப்படாமல் கடவுளுடைய தூதர் தெளிவான சிந்தனையை கொடுத்த பிற்பாடு அன்னை கன்னிமறியால் சொன்ன வார்த்தைகள் தான் இந்த அற்புதமான வார்த்தைகள் யாரால் இப்படி சொல்ல முடியுமென்றால் கடவுளுடைய திட்டத்தோடு யார் ஒத்துப்போகின்றார்களோ கடவுளுடைய திட்டத்தோடு யார் இணைந்து செயல்படுகின்றாரோ கடவுளுக்காக யார் வாழுகின்றார்களோ அவர்களால் தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும் அசைக்க முடியாத ஆழமான விசுவாசம் உள்ளவர்கள் யாரோ அவர்களால் இந்த வார்த்தைகளை சொல்ல முடியும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை அன்னை கன்னிமறியால் அங்கே சொல்லியிருக்கின்றார் அன்புக்குரியவருடைய இதைத்தான் இறைவன் நம்மிடமிருந்தும் எதிர்பார்க்கின்றார் அன்புக்குரியவருடைய இரண்டாம் பத்திக்கான் சங்கம் திருச்செபையின் ஐம்பத்தி ஆறிலே இப்படி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆதாமின் மகளான மரியாள் இறைவனின் வார்த்தைக்கு இசைவழித்ததால் இயேசுவின் தாயானாள் பாபத்தொலை நின்று தன் முழு இதயத்தோடு இறைவனின் மீட்பு திருவிழத்தை ஏற்று தம் மகனுக்கும் அவரின் அலுவலுக்கும் தன்னையே ஆண்டவரின் அடிமையாக அவர் முற்றிலும் கையளித்தார் இவ்வாறு அவருக்கு கீழும் அவருடன் எல்லாமல்ல இறைவனின் அருளால் மீட்பு திட்டத்தில் பணிபுரிந்தார் எனவே மரியால் இறைவனின் கையில் செயலற்ற ஒரு கருவி அல்ல மாறாக விசுவாசத்தாலும் கீழ்ப்படிதலாலும் மனுக்குள மீட்புக்கு தன்னுரிமையுடன் ஒத்துழைத்தவள் புனித எரே நியூஸ் கூறுவது போல தன் கீழ்ப்படிதலால் தானும் அனைத்தும் மீட்பு பெற காரணமானார் கூறியவர்களே டேவிட் கோமர் என்பவர் அன்னை மரியாதை பற்றி இப்படி கூறுகின்றார் அன்னை மறியாலைப் போன்று ஒவ்வொரு முறையும் ஆமாம் என்று சொல்லி பாருங்கள் கடைசியில் எல்லாவற்றிற்கும் ஆமாம் என்று சொல்வதைத் தவிர வேறொன்றும் சொல்ல முடியாது இவ்வாறு ஆமாம் என்பது உங்கள் வாழ்வாகவே மாறிவிடும் ஆகவே என்று கூறியவருடையே அன்னை கண்ணி மரியாள் எல்லா நிகழ்வுகளையும் உள்ளத்தில் இருத்தி இறுதியிலே சொன்ன வார்த்தைகள்தான் நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்பதாகும் இந்த வார்த்தைகளில் அவளுடைய விசுவாசம் வெளிப்படுகின்றது அன்னை கன்னி அந்த தூதன் வாழ்த்துகின்ற பொழுது அருள்மிகப்பற்றவரே என்று சொன்னார் அதற்கு காரணம் இருந்தது மிக பெற்றவர் என்றால் சலுகைகள் நிரம்ப பெற்றவர் என்பது பொருளாகும் யாருக்கு சலுகைகள் கிடைக்கும் இந்த உலக பார்க்கின்றோம் யார் யார் ஒருவருக்கு பிரியமானவர்களாக நடக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் சலுகைகள் கிடைக்கும் ஆண்டவருடைய பார்வையிலே இவள் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தவள் ஆண்டவருடைய திட்டத்திற்கு தன்னை முற்றிலும் கையளித்தவள் ஆகவே கடவுளிடமிருந்து சலுகைகள் பெற்றவர் என்பது இதற்கு பொருள் ஆகும் அந்த அருள்மிகப் பெற்றவர் என்பது அவள் சொந்த புனிதத்தன்மையை குறித்தாலும் அவர் ஒரு குறிப்பிட்ட அலுவலுக்காக அருள் பெற்றவர் அவ்வளவல் என்னவென்றால் மெசியாவின் தாயாய் இறைவனுடைய தாயாய் இருப்பதாகும் இந்த பேரு அவளுக்கு கிடைத்ததற்கு காரணம் அவள் முற்றிலும் தன்னையே இறைவனுக்கு ஒப்புக் கொடுத்தாள் அவளுக்கு தெரிந்த ஒரே வார்த்தை இதோ ஆண்டவருடைய அடிமை உம் சொற்படி நிகழட்டும் என்று தன்னை முற்றிலும் கையளிப்பதாகும் அவள் அன்று மட்டுமல்ல இறுதியில் கல்வாரி மலை வரை ஆம் அப்படியே ஆகட்டும் என்றுதான் சொன்னவள் ஆகவே என்பு கூறியவருடன் நீங்களும் நானும் ஆண்டவருடைய திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது ஆண்டவருடைய திட்டத்திற்கு ஆம் என்று பதிலளிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையும் அன்னை மரியாதை போன்று உயர் பெறும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை தோல்விகள் வந்தாலும் எத்தனையோ ஏற்றங்கள் வந்தாலும் எதிர்ப்புகள் வந்தாலும் நாம் எல்லாவற்றிற்கும் ஆம் என்று பதில் சொல்ல பழகிக் கொள்வோம் அது இறைவனுடைய அருளால் நம்மை எல்லாவற்றிலும் அது வெற்றி கொடுப்பதாக நமக்கு அமையும் அதற்கான வரத்தை தொடர்ந்து திருப்படியிலே மன்றாடுவோம் ஆமின்